தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிக்கும் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தரும்படி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கார்த்திக், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? கலெக்டர்கள் எஸ்பிக்கள் பங்கு பெறும் சிறப்பு கலந்தாய்வு கூட்டமானது வரும் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிக்கும் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தரும்படி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கார்த்தி, இதுகுறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு கடிதமானது தற்போது எழுதியிருக்கிறார். அதில் போதைப் பொருள் நடமாட்டத்தையும் பயன்பாட்டையும் முற்றிலுமாக ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, அதற்கு அனைவரின் ஒத்துழைப்பும் முழுவதுமாக தேவை என்ற அடிப்படையில் அந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எதிர்கால சந்ததியினர்கள், அதாவது இளைஞர்கள், இளம்பெண்கள் என அனைவரும் சமுதாயத்தில் அவர்கள் எதிர்காலத்தின் நலனை கருத்தில் கொண்டு போதைப் பொருள் பாதிப்பு பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். வர இருக்கக்கூடிய ஆகஸ்ட் 10ஆம் தேதி இதற்காக ஒரு கருத்தரங்கமானது சென்னையில் நடைபெற இருக்கிறது. அதனை ஒட்டி பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இந்த 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்பது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நாளாக தமிழக அரசு கடைபிடிக்கிறது. எனவே அதற்கு முன்பாக அந்த 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் தொடர்பாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 11ஆம் தேதி இந்த விழிப்புணர்வு நாளை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த எம்எல்ஏக்கள் அந்தந்த மாவட்டங்களில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது போதைப் பொருளை முழுவதுமாக ஒழிப்பதற்கு தமிழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முழு ஒத்துழைப்பும் அதற்கு அவசியம் என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.